வணக்கம், வெல்கம் டு ஜான் சிமிஸ் கிச்சன். இளநரை அப்படிங்கிறது இப்போது ரொம்பவே சர்வசாதாரணமாக ஆயிட்டு. முதுநரை தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இளம் வயசில், இளம் வயது அப்படின்னு சொல்கிறத விட குழந்தை பருவத்திலேயே தலைமுடி அப்படிங்கிறது நரைச்சி போயிடுது. யாருக்கு தான் ஆசை இருக்காது? அலையிலையாக கூந்தல் இருக்கணும், அடர்த்தியாக இருக்கணும், முக்கியமாக 50 வயது ஆனால் கூட தலைமுடி நல்லா கருமையாக இருக்கணும். ஒன்று ரெண்டு வெள்ளை முடி தெரிஞ்சது அப்படின்னா கூட சிசர்ஸ் வச்சு அந்த வெள்ளை முடியும் கூட கட் பண்ணி எடுக்கிறவங்கள நம்ம பார்க்க தான் செஞ்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி இளம் வயசில் ஏற்படக்கூடிய அந்த நரைமுடியை 15 நாட்களிலேயே, வெறும் 15 நாள் மட்டும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, 100% வந்து உங்களுக்கு அந்த நரைச்சிருக்கிற அந்த முடி வந்து பெர்மனெண்ட்டாகவே உங்களுக்கு கருமை நிறத்துக்கு மாறும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன காரணத்தினால நமக்கு இந்த மாதிரி இளம் வயதிலேயே தலைமுடி நரைக்கு, அதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றாக இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடு. முக்கியமாக நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, அவங்க வந்து சூரிய ஒளி படுற மாதிரி வெளியில் போக மாட்டாங்க. கண்டிப்பாக காலை வெயில் வந்து உடலுக்கு ரொம்பவே நல்லது, விட்டமின் டி வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி விட்டமின் டி சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு தலைமுடி சின்ன வயசுலேயே அவங்களுக்கு நரைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சிலருக்கு மரபணு காரணமாக அந்த மாதிரி இருக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க தலைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஷாம்பு, கெமிக்கல் நிறைந்த ஷாம்பு தவறான முறையில் அவங்க பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு தலைமுடி நரைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய நரைமுடியை எப்படி நிரந்தரமாக நீக்கலாம்? முதல்ல நமக்கு அந்த சாதாரணமாக நம்ம மருதாணி போட்டோம் அப்படின்னா அதோட நிறம் நமக்கு மாறி வரும். ஆனால் அதோட நிறம் வந்து செம்பட்டி நிறமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இது நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது அந்த செம்பட்டி நிறமாக மாறி அந்த ப்ரௌன் கலர்லேருந்து மறுபடியும் பெர்மனெண்ட்டாக உங்களுக்கு கருமை நிறத்துக்கு உங்களுக்கு மாறிடும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த கடுக்காய். நிறைய நன்மைகள் உங்களுக்கு இந்த கடுக்காய் மூலமாக நமக்கு கிடைக்கும். உள்ள உணவாகவும் நம்ம எடுத்துக்கலாம், வெளிப்புறமாகவும் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியும். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த கடுக்காய் வந்து பல்லில் உங்களுக்கு வலி இருக்குது, அப்படி இல்லை ஈறுகளில் வீக்கம் இருக்குது. சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த பல் ஈறுகளில் வந்து சீல் கோதி இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கட்டி மாதிரி இருக்கும், வெண்மை நிறத்தில் பால் கோதி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த கடுக்காயை நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு மலம் இலக்கியாக நமக்கு செயல்படுது. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி கடுக்காயை நம்ம தினமும் பயன்படுத்திட்டு வரும்பொழுது மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து சீக்கிரமே நல்ல ஒரு நிவாரணம் நம்மளால் பெற முடியும். அந்த அளவுக்கு சூப்பரான ரிசல்ட்டை நம்ம இந்த கடுக்காய் மூலமாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் முகத்துக்கும் நம்ம இதை அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளோவிங்காக இருக்கும், கருவளையம் உங்களுக்கு போகும். இப்படி நிறைய நன்மைகள் நம்ம இந்த கடுக்காய் மூலமா சொல்லிட்டே போகலாம். இன்னைக்கு நம்ம இந்த கடுக்காயை எப்படி தலைமுடி நரைக்காமல் பாதுகாக்கிறது, நரை வந்த பிறகு அதை எப்படி நம்ம அந்த நரைமுடியை நிரந்தரமாக நீக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் கடுக்காய் எடுத்துக்கோங்க, நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும். கடுக்காய் பொடியாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஒருவேளை அப்படி கிடைக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், ஆன்லைனில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போது இந்த பொடி நம்ம எடுத்துக்கிடுவோம். இது கூட அடுத்ததான் நம்ம சேர்த்துக்க போகிறது ஒரு 200 ml அளவுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றிக்கலாம். இந்த தண்ணீரில் அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது 1-2 ஸ்பூன் அளவுக்கு தேயிலை தூள். இது நம்ம சேர்த்துக்கிடுவோம். இப்போது ஸ்டவ்வும் ஆன் பண்ணி நல்லா இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். நமக்கு இந்த டிகாக்ஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கூல் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா இதை நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இந்த டிகாக்ஷனை இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். உங்களுடைய முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த டிகாக்ஷன் ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப லென்த்தியான ஹேராக இருந்தது அப்படின்னா 200 ml நீங்கள் தண்ணீர் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஷார்ட் ஹேராக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம 1-2 டீஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடி அது நம்ம சேர்த்துக்கலாம்.
இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய மயிர்கால்களில் படுற மாதிரி, அதுக்கப்புறமா அந்த தலையிலையும் நல்லா மேற்புறத்தில் நல்லா படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 20 நிமிஷத்துக்கு அதிகமாக நீங்கள் வைக்கக்கூடாது. 20 நிமிஷம் வரைக்கும் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா சாதாரணமாக நீங்கள் தண்ணீர் வச்சு நீங்கள் குளிச்சுட்டு வரலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஷேக்காய் போடணும், ஷாம்பு போடணும் அப்படிங்கிறது கிடையாது. தினமும் கூட நீங்கள் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த நரைமுடி நல்ல நிறம் மாதிரி வரும். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மருதாணி போட்டீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறுமோ அதே மாதிரி ப்ரௌன் கலரில் மாறி அதற்கு பிறகு உங்களுக்கு நிரந்தரமாக கருமை நிறத்தில் உங்களுக்கு மாறும். 100% வந்து என்னால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து இந்த பேக் போடுறதுனால உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நீங்கள் கெட்டித்தன்மையோடு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதும் கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதிக நேரம் வச்சிங்க அப்படின்னா சைனஸ் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமான சளி தொல்லையை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் நீங்கள் 20 நிமிஷத்திற்கு அதிகமாக நீங்கள் வைக்க வேண்டாம். அப்படி இல்லை, சிலருக்கு நார்மலாகவே இந்த மாதிரி எதுவும் அப்ளை பண்ணால் சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, வெது வெதுப்பாக இருக்கும்போது அந்த நம்ம டீ டிகாக்ஷன் வந்து ஃபில்டர் பண்ணுவோம்ல, அந்த டீ டிகாக்ஷன் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான நிலையில் இருக்கும்போது இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் உங்களுடைய தலையில் அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்ததை நம்ம எடுத்துக்கிட்டது இந்த உருளைக்கிழங்கு. என்னடா இந்த உருளைக்கிழங்கு வச்சு நம்ம எப்படி தலைமுடியை வந்து, அதுவும் நிறையா இருக்கிற முடியை எப்படி கருமையாக்குறதுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய அந்த தோல் வந்து உங்களுக்கு மெலனினை வந்து அதிகரிக்க செய்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. கழுவி நல்லா சுத்தப்படுத்திட்டு குறைந்தது ஒரு 5 உருளைக்கிழங்காவது உங்களுக்கு தேவைப்படும். இப்போ இந்த தோல் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த தோலை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வேக வைக்கக்கூடாது. வேக வைக்காமல் இந்த மாதிரி பச்சையாக இருக்கும்போதே அந்த தோல் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பொதுவாக வேக வைத்த உருளைக்கிழங்கு நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். தோலோடு நம்ம வேக வச்சு சாப்பிட்டு வரும்போது உடல் எடை நமக்கு குறையும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே நமக்கு அதிகரிக்கும். தோல் மட்டும் நம்ம தனியாக எடுத்தாச்சு. பாத்திரத்தில் 200 ml மட்டும் நம்ம தண்ணீர் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிற தோல், உருளைக்கிழங்கோட அந்த தோல் பகுதி, இதை நம்ம போட்டுட்டு நல்லா நம்ம கொதிக்க வைக்கணும். அந்த 200 ml வந்து உங்களுக்கு 50 ml குறையணும், சாரி 100 ml குறையணும். அந்த அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு உங்களுடைய முடியோட தன்மையை பொறுத்து உருளைக்கிழங்கோட அளவையும் நீங்கள் அதிகரிச்சுக்கலாம், தண்ணீரோட அளவையும் நீங்கள் அதிகரித்துக்கலாம். நல்லா நமக்கு கொதிச்சுட்டு இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணதுக்கு பிறகு நல்லா சூடு ஆறினதும் உங்களுடைய தலையில் அப்ளை பண்ணிவிட்டு 20 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஷேக்காய் போட்டு நீங்கள் குளிச்சிக்கலாம். ஷாம்பு யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் 2 நாட்கள் மட்டுமே நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. கண்டினியூஸாக நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த நரைத்து இருக்கக்கூடிய அந்த முடியோடைய நிறம் மாறி பெர்மனெண்ட்டாக நல்ல ஒரு கருமை நிறத்துக்கு உங்களுக்கு கொண்டு போய் விட்டுறோம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு தோல் வேக வைத்த அந்த தண்ணீர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அடுத்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டது இந்த இஞ்சி. இப்போது உங்களுக்கு வந்து முடி உதிர்ந்து அதனால் வழுக்கை மாதிரி விழுந்திருக்கு. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி பகுதியில் ஒரு கரை வாக்கில் அப்படியே மேல் நோக்கி ஏறிட்டே போவோம். அந்த மாதிரி முடி உதிர்ந்து சொட்டை விழுந்திருந்தது அப்படின்னா, அப்படி இல்லை பொடுகு தொந்தரவு அதிகமாக இருந்து அதன் காரணமாக உங்களுக்கு முடி உதிர்வு இருந்தது அப்படின்னா, அதை சரி பண்ணுறதற்கும் சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் இந்த இஞ்சி மூலமாக நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம அந்த வெள்ளை நிறமாக இருக்கக்கூடிய அந்த முடியை கருமை நிறமாக மாற்றுறதுக்கு இஞ்சி எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. அதை நல்லா தோல் சீவிட்டு இது கூட நம்ம என்ன சேர்த்து அரைக்க போகிறோம் அப்படிங்கிறதான் ரொம்பவே முக்கியம். இது கூட நம்ம சேர்க்க போகிறது இந்த பால்.
காய்ச்சாத பசும் பால் எடுத்துக்கோங்க, கிடைக்காத பட்சத்தில் பேக்கெட் பால் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டும் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா நம்ம அம்மியில் பசை மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்காக பால் சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிழிஞ்சு அந்த சாறு மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஜூஸை உங்களுடைய நல்லா தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த வேர்க்கால்களில் படுற மாதிரியும் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிடங்கள் மட்டும் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணீர் வச்சு நல்லா ஹேர் வாஷ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இதை நீங்கள் வாரத்தில் 3 நாட்கள் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரலாம். இது போட்டதுக்கு பிறகும் நீங்கள் சீயக்காய் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னென்ன நன்மைகள்லாம் இதில் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லணும், அவ்வளவும் 100% வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவ்வளோதான், நான் சொல்லியிருக்கிற மெத்தட் நீங்கள் இந்த 3 மெத்தடுமே தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் நிறைய வீடியோக்கள் கிடைக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன், அதில் உங்களுக்கு தேவையானதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ கூட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.